டிஎன் டிரைவர் இப்ராஹிம். திருச்செந்தூர் ரோடு, வீரபண்டிப்பட்டினம். நமது ஒரு நண்பர் வந்து நொங்கு வியாபாரம் செய்யக்கூடியவர். அவருடைய கஷ்ட நஷ்டங்களை நேரடியாக நான் போய் பார்த்தேன். ரோட்டில் வந்து பதநீர் வந்து விற்று கொண்டிருப்பாங்க. நம்ம அதை ஈஸியாக வாங்கி 20 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் செம்பில் குடிச்சிட்டு போயிடணும். அந்த பதநீர் அவர் மேலே ஏறி இறங்கி அவர் கஷ்டப்பட்டு அவர் உயிர் போய் திரும்பி வர்றது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அவர் இப்போ வந்து மேலே இருக்கார், நாங்கள் பணிக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அவர் வந்து கர்ணன் தப்புனா மரணங்கிற மாதிரி 10 ரூபா துட்டுக்கு ரோட்டில் போட்டு கொண்டு வந்து நொங்க கொண்டு வந்து பதநீரை இறக்கி அதை ரோட்டில் வந்து அவர் போட்டு ரொம்ப தூரம் எடுத்து போய் அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம கஸ்டமர் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து கேட்குறாங்க, 10 நொங்கு 70 ரூபா சொன்னால் அவன் 50 ரூபாய் தானே கொடுக்கான். இந்த ஏறி இறங்கி ஒரு கால் தவறி மேலேருந்து பனைமரத்துலேருந்து கீழே விழுந்தாருன்னா அவருடைய நிலைமை என்ன? அவரை பார்க்குறதுக்கு யார் இருக்கா? அவர் குடும்பத்தை பார்க்குறதுக்கு யார் இருக்கா? தயவுசெய்து வந்து நொங்கு வாங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க, ரேட்டை அவர்கள்ட்ட வந்து குறைக்காதீங்க. இதே சூப்பர் மார்க்கெட்டில் நொங்கை பார்சல் பண்ணி 5 நொங்கு 100 ரூபான்னு போட்டிருந்தாலும் அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் பணத்தை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கோம். இவர் ஏறி இறங்கி நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 10 நொங்கு 70 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து 40 ரூபா குடிக்கியா 30 ரூபா குடிக்கியான்னு கேட்குறீங்க. அவருடைய கஷ்டத்தை பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் நொங்கு வியாபாரிகளிடம் ரேட்டு பேசாதீங்க. உங்களுக்கு கட்டுப்படியமான அளவுக்கு அவர் இப்போ 100 ரூபா சொல்கிறாருன்னா ஒரு 90 அப்படி 80 கேட்கும்போது ஒரு நல்லதாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். இது எல்லா தொழிலும் கஷ்டம், ஆனால் இது லேசாக பணம் ஓலைய பணம் மட்டை கால் வலிக்கிருச்சுன்னா அவருடைய நிலைமை என்ன? ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, களையம்னு சொல்லுவாங்க, களையத்தில் வந்து அவர் சுண்ணாம்பு தடவிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பனைக்கு மேலே ஏறி அந்த பதநீர் வரக்கூடிய பாகத்தை கட் பண்ணி அந்த பனையை பாருங்கள் அந்த களையத்தை அந்த அது உள்ளே மாட்டி அதை ஒரு அதுக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போட்டு வச்சிடுறாங்க. இனிமேல் அது இனி ஈவினிங்கில் வந்து 5 மணிக்கு மாலை பயணின்னு சொல்லுவோம் பதநீர்னு. எப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டம். நொங்கு சாப்பிடுங்க, வயிற்று புண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து ரேட்டு பேசாதீங்க தயவுசெய்து. அவர் படும் கஷ்டங்கள்லாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். இவர் நமது நண்பர் தான். ஒரு வழியாக எனக்கு ஒரு ரோடு கண்டுபிடிச்சி நான் வேறு இடத்துக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும். நான் கடைசியில் இவரை அவர் ஒரு சவுண்டு மேலே பனைக்கு மேலே இருந்ததுனால அவர் ஒரு சவுண்டு கொடுத்து நான் ஒரு சவுண்டு கொடுத்து அந்த சவுண்டில் கண்டுபிடிச்சி தான் அந்த இடத்துக்கு வந்து நான் சேர்ந்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம ஏதோ ஈஸியாக நினச்சிட்றோம், நொங்கு ஈஸியாக ரேட்டு பேசி 10 ரூபா சொன்னோடனே 7 ரூபாய்க்குத்தான் 5 ரூபாய்க்குத்தான்னு. வாங்கவும் உங்களை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வாங்க, நீ இறங்க, உங்களை கொண்டு போட்டுறது தான் இன்றைக்கி வீடியோவில். அந்த கஷ்டம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது பத்திலா. சரியா ஏறிடுச்சு, எடுத்துட்டேன். என்ன கடுப்புக்கு, சரியான கடுப்பு. பனி எடுத்துட்டேல புள்ளா, நொங்க இறக்கல இன்னைக்கு.
ஆ, இது ரெண்டாவது டியூட்டி அது. ம், இந்த பாருங்கள், மேலே ஏறி ஒவ்வொரு பனையாக ஏறி எடுத்து இந்த குடத்தில் வந்து ஃபுல்லாக ஊதி ஒரு உங்களை பார்க்கணும். ஆமாம், அதான் நம்ம நண்பர் தயவு செய்து அவருடைய படும் கஷ்டத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி நொங்கி வியாபாரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரேட்டே பேசாதீங்க. 10 ரூபா அதான் ஏற்கனவே நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு 10 ரூபான்னு நீங்கள் சொல்லும் போது அதை போய் 5 ரூபாய்க்கு தர்றியா 6 ரூபாய்க்கு தர்றியா, லேசாக கால் வலிக்கு கீழே விழுந்தார் நான் அவட வாழ்க்கை முடிஞ்சுது. அங்கே போய் கொடுப்பேன், அங்கே போவோம். ஓலை வந்து அந்த ஓலை ஏற்றேன். அது நான் முடிஞ்சா இன்னும் ஏறணுமா இல்லையா? சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.